bell shape distribution curve idha da munadi kaamcha the bell shape distribution curve la center la irukkaradha enna the average center la irukkaradha average center la irundhu velagi vara vara deviation and the deviation ah measure pandradhukku standard deviation nu oru formula irukku idha andha formula square root of summation of x minus x bar whole squared by n minus 1 idha standard deviation formula the standard deviation ah calculate panni standard deviation s nu poduvaanga illana sigma nu poduvaanga adhe maari average ah vandu x bar nu poduvaanga illana mu nu poduvaanga adu eppa x bar ponnu eppa mu ponnu appuram paathukalam adhe maari s eppa ponnu sigma eppa ponnu nu appuram paathukalam ippodhaikku ella onnu nu vechukom இப்ப நான் ஆவரேஜ்ல இருந்து மூவ் பண்ணி அப்படியே விலகி போறேன் விலகி போற டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் டு சிக்மான்னு வெச்சுக்கோங்க அப்ப இந்த பாயிண்ட் என்னவாயிடும் மியூ பிளஸ் சிக்மாவா மாறிடும் இன்னும் ஒரு சிக்மா டிஸ்டன்ஸ் தள்ளி போறேன் அப்ப இந்த பாயிண்ட் என்னவாயிடும் மியூ பிளஸ் 2 சிக்மா ஆயிடும் இன்னும் தள்ளி போறேன் மியூ பிளஸ் 3 சிக்மா இந்த கர்வ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு பாத்தீங்களா அதுக்காக இந்த கர்வ் எக்ஸ் ஆக்சிஸ் டச் பண்ணதுன்னு அர்த்தம் கிடையாது அது டச்சே பண்ணாது எப்பவுமே அப்படியே போயிட்டே இருக்கும் ஆனா கர்வ் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு கரெக்ட்டா எஸ் சார் அதனால தான் இந்த பாயிண்ட்க்கு பேரு கண்ட்ரோல் லிமிட்னு பேரு இந்த பாயிண்ட்க்கு பேர் என்ன கண்ட்ரோல் லிமிட் 3 சிக்மா லிமிட் 3 சிக்மா பாயிண்ட்னு சொல்லுவோம் ரைட் 3 சிக்மா பாயிண்ட் ஆன் தி ரைட் சைடு சிமிலர்லி a 3 சிக்மா பாயிண்ட் ஆன் தி லெஃப்ட் சைடு இதுக்கு பேர் அப்பர் கண்ட்ரோல் லிமிட் இதுக்கு பேர் லோயர் கண்ட்ரோல் லிமிட் கண்ட்ரோல் லிமிட் தெரிஞ்சிருச்சுனா யூ ஆர் ஷூர் தட் 99.73% of the curve is inside control limit. எவ்வளவு percentage of the curve வந்து control limit உள்ள வருதுன்னு அர்த்தம். 99.73% of your points are inside control limit. The pointsன்றது வேற ஒண்ணும் இல்ல. உங்க process ல இருந்து நீங்க எடுத்துட்டு வந்த டேட்டா. process ல இருந்து நீங்க எடுத்துட்டு வந்த டேட்டா கரெக்ட்டா இருந்தால் அந்த டேட்டா வந்து உங்க ப்ராடக்ட்ட பத்தின முக்கியமான தகவலை கொடுத்துரும் அப்ப நீங்க டேட்டால இருந்து தான் நம்ம அந்த தகவல் நமக்கு வருது அதனால தான் கலெக்ட் பண்ண டேட்டா வந்து எரர் இல்லாம கலெக்ட் பண்ணனும்னு சொன்னேன் நான் வர்க்க உங்களுக்கு காலையில மெஷர் பண்ணும் பொழுது எரர் இல்லாம மெஷர் பண்ணனும் அப்பதான் நம்ம பிரிடிக்ஷன் கரெக்ட்டா வரும் சாம்ப ஒரு processல இருந்து டேட்டா எடுத்துட்டு வந்தா அதுக்கு பேர் சாம்பிள்னு பேர் இப்போ உங்க காலேஜ்ல எல்லாம் எப்படி படிக்கிறாங்கன்னு தெரியணும்னா நான் உங்க மார்க் கேட்டாலே எனக்கு தெரிஞ்சிரும் கரெக்ட்டா இல்லையா நீங்க எல்லாம் அந்த காலேஜ்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் தானே ஆமா சார் நீங்க வந்து சாம்பிள் அந்த சாம்பிளை கரெக்ட்டா எடுத்தனா பாபுலேஷனே நான் ஜட்ஜ் பண்ணிரலாம் இப்போ இந்த காலேஜ்ல இப்படி பசங்க தான் இருப்பாங்க இப்படி படிப்பாங்க நல்லா படிக்க மாட்டாங்க அப்படினு எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும் அப்ப சாம்பிள்ல இருந்து நம்ம சாம்பிள்ன்றது 40 பசங்க பாபுலேஷன்ன்றது 4000 பசங்க 40 வச்சிட்டு 4000 தான் கண்டுபிடிக்க முடியுமா முடியும் அதுக்கு சாம்பிள் எடுக்கும்போது தப்பு பண்ணக்கூடாது சாம்பிள் எடுக்கும்போது என்ன பண்ணக்கூடாது தப்பு பண்ணக்கூடாது மெஷர்மென்ட் எரரும் வரக்கூடாது சாம்பிளிங் எரரும் வரக்கூடாது இது ரெண்டும் வராம பாத்துக்கிட்டீங்கன்னா சாம்பிளை வச்சுக்கிட்டே நீங்க என்ன பண்ணிடலாம் பாப்புலேஷனை ஜட்ஜ் பண்ணிடலாம் சோ அப்பர் கண்ட்ரோல் லிமிட் வந்து எடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் லிமிட் எடுத்தீங்கன்னா 99.73% ஆஃப் த பாப்புலேஷன் இருக்கும் 2 சிக்மா லிமிட் வரைக்கும் போனீங்கன்னா 95.45 வரும் 1 சிக்மா வரைக்கும் போனீங்கன்னா 68.27 இது ரொம்ப துல்லியமா நம்ம வந்து அப்புறமா பாத்துக்கலாம் 99.73 தான் இப்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கால்குலேஷன் பண்றதுன்னு பாத்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன் ஒரு ஒரு 6 பேரோட ஏஜ் நான் எடுத்துக்கிறேன் 6 பேர் இப்ப நீ அந்த வந்திருக்கிறதே 40 பேர் தான் ஆனா 40 பேர்ல இருந்து ஒரு 6 பேரை எடுத்து நான் என்ன பண்றேன் இந்த லிஸ்ட் போடுறேன் போட்டு ஆவரேஜ் ஏஜ் நான் கால்குலேட் பண்றேன் ஆக்சுவலி இது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது என்னோட கார்ப்பரேட் ட்ரைனிங்க்கு அப்ளிகபிள் ஆகும் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஏஜ் வந்து ஒரு 20-22 தான் இருக்கும் கரெக்டா எஸ் சார் ரைட் இது வந்து கார்ப்பரேட் பேட்ச்க்கு என்னோட கார்ப்பரேட் பேட்ச்க்கு எந்த மாதிரியான மக்கள்லாம் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் ஒரு சாம்பிள் ஸ்டடி பண்றேன் அந்த ஸ்டடியில எனக்கு என்ன தெரியுதுன்னா ஆவரேஜ் ஏஜ் என்னவா இருக்கு என் ட்ரைனிங் அட்டன் பண்றவங்களோட ஆவரேஜ் ஏஜ் 38.5 இப்போ நான் டீவியேஷன் கால்குலேட் பண்றேன் டீவியேஷன் டீவியேஷன் ஃப்ரம் த ஆவரேஜ் 39க்கும் இந்த ஆவரேஜுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு யாராவது சொல்லுங்க 39க்கும் ஆவரேஜுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்
அதே மாதிரி எல்லா பாயிண்ட்டுக்கும் போடுறேன், பாசிட்டிவும் வரும் நெகட்டிவும் வரும். டோட்டல் டிவியேஷன் எவ்வளோ, எனக்கு டிவியேஷன் தான் முக்கியம். டோட்டல் டிவியேஷன் எவ்வளோன்னு பார்த்தா அப்படியே கூட்டி பாருங்க, ஜீரோ வந்துடும். அதுக்காக அங்க டிவியேஷன் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. டிவியேஷன் இருக்கு, ஒன்னு ரைட்ல கொஞ்சம் இருக்கு, லெப்ட்ல கொஞ்சம் இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் ஆயிடுது, ஆனா டிவியேஷன் இருக்கு. அப்ப அது கேன்சல் ஆகக்கூடாதுன்றதுனால மைனஸ் எல்லாம் பிளஸ்ஸா மாத்துறதுக்காக ஸ்கொயர் பண்றேன். 0.5 ஸ்கொயர் பண்ணா 0.25, அப்படியே எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றேன். ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா அது கிடைக்கிறதுக்கு பேர் தான் என்னது, சம் ஆஃப் த ஸ்கொயர்டு டிவியேஷன். அது எவ்வளவு வருது, 91.5. இப்ப என் மொத்தம் எத்தனை டேட்டா நான் எடுத்தேன், 6 டேட்டா, 6 - 1 - 5. இந்த 91.5-ஐ 5-ஆல டிவைட் பண்ணனா எனக்கு கிடைக்கிறது 18.3. இந்த 18.3ன்றது என்னன்னா வேரியன்ஸ்னு பேர். அதுக்கு என்ன பேரு, வேரியன்ஸ். இந்த வேரியன்ஸுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, 18.3 ஸ்கொயர் ரூட் எடுத்தனா 4.27 வரும். இந்த 4.27 பேர் என்னன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். புரியுதா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணேன்னு? சரி சார், இப்போ ஆவரேஜும் கண்டுபிடிச்சிட்டீங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கண்டுபிடிச்சிட்டீங்க, என்ன யூஸ்? ஆவரேஜ்னா என்ன, சென்ட்ரல் டெண்டன்சி. சென்ட்ரல் டெண்டன்சி எவ்வளோ, 38. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஆவரேஜா 38 இருக்கிறவன் தான் சிக்ஸ் சிக்மா ட்ரைனிங்க்கு வரான். அது வரைக்கும் அவனுக்கு தெரியறது இல்ல சிக்ஸ் சிக்மா ரொம்ப முக்கியம்னு, ஏதோ ஒரு காரணம். சரியா, இப்போ அதே நேரத்துல ஆவரேஜ்ல இருந்து 3 சிக்மா ரைட்ல போனா எனக்கு என்ன கிடைக்கும், அப்பர் கண்ட்ரோல் லிமிட். அப்ப ஆவரேஜ் பிளஸ் 3 சிக்மா, சிக்மா எவ்வளவு, 4.27. 3-ஆல மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், இது 12-ஆ மாறிடுமா? அந்த 12-ஆ மாறினதுக்கு அப்புறம் இது கூட ஆட் பண்ணா என்ன ஆயிடும், 52.6 வரும். அது என்னது, அது அப்பர் கண்ட்ரோல் லிமிட். இது என்னது, லோயர் கண்ட்ரோல் லிமிட் எவ்வளவு, 24.4. எப்படி வந்துச்சு லோயர் கண்ட்ரோல் லிமிட், ஆவரேஜ் மைனஸ் 3 சிக்ஸ். எல்லாருக்கும் புரியுதா? Yes sir. All of you understand? Average plus 3 sigma is 52.26. Sorry, 52.6. Average minus 3 sigma is 24.4. All of you are with me? Yes sir. Yes sir. எனக்கு என்ன தெரிய வருது இதுல இருந்து, ஒரு நான் சின்ன சாம்பிள் எடுத்து படிச்சு பார்த்தா அப்பர் கண்ட்ரோல் லிமிட் 53, லோயர் கண்ட்ரோல் லிமிட் 24. அப்படின்னா என்னன்னா, என் ட்ரைனிங்க்கு வர்றவங்களோட, கார்பரேட் ட்ரைனிங்க்கு வர்றவங்களோட ஏஜ் குரூப் எந்த ரேஞ்சில தான் இருக்கும், 24-53 வயசுக்குள்ளதான் இருக்கும். 24 கீழே இருக்கிறவங்க வர்றதே கிடையாது, 53 மேல இருக்கவங்களும் வர்றது கிடையாது. கரெக்டா, லாஜிக்கலா இல்லையா? அதனாலதான் நாங்க என்ன பண்றோம், காலேஜுக்கே வந்துட்டோம். ஏன்னா 25 வரைக்கும் தெரியறது இல்ல இதெல்லாம் முக்கியம் அப்படின்ட்டு. ஒரு கம்பெனில போய் ஒரு 2-3 ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் பீப்புள் கம் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவல் எனக்கு தெரிய வருது. உண்மையா இல்லையா? இப்ப நான் வந்து ஒரு ஒரு டிஜிட்டல் கேம்பெயின் நான் ஒன்று ரன் பண்ணணும்னா எந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புளை நான் அட்டாக் பண்ணுவேன், ஐ வில் அட்டாக் த பீப்புள் இந்த ஏஜ் குரூப் ஆஃப் 24-53. ஏன்னா அவங்க தானே என் ட்ரைனிங்க்கு வராங்க. கிளியர்? அப்போ அப்போ எனக்கு வந்து நிறைய ரிசல்ட் வரும். அப்ப ஒரு ப்ராசஸ்ல ஆவரேஜும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் தெரிஞ்சால் அந்த 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 ப்ராசஸ்ல என்ன நடக்க போகுதுன்னு நம்ம ஹிஸ்டரியே சொல்லிடலாம். கிளியர்? அப்ப இந்த இந்த பெர்சன்டேஜ் எவ்வளவு வரும் தெரியுமா, இததான் நம்ம 99.73ன்றோம். 99.73% ஆஃப் தி பீப்பிள் who will be attending my training program will be in the age group of 24-53. நான் ஏதாவது கார்பரேட் ட்ரைனிங் நடக்கும்போது வந்து பாருங்க நீங்களும், அதுல 24 53 இருக்கவங்க தான் இருப்பாங்க. எப்படி நான் இதை சொல்றேன்னா, ஒரு சின்ன சாம்பிள் டேட்டா வச்சு தான் சொல்றேன். இந்த சாம்பிளை கரெக்டா கலெக்ட் பண்ணனா என் தகவல் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ ஆவரேஜ் நம்மளுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஆவரேஜ் ஹெல்ப்ஸ் அஸ் டு ஃபைண்ட் அவுட் வெதர் யுவர் ப்ராசஸ் இஸ் டார்கெட்டிங் கரெக்ட்லி ஆர் நாட். என் ப்ராசஸ் கரெக்டா டார்கெட் ஆகுதா, கஸ்டமருக்கு எங்க தேவை, ரன்வேல சென்ட்ரல்ல லேண்ட் ஆகணும். அதனால அதை நம்பி தான் அவன் என் பிளைட்ல உட்காந்துருக்கான். நான் வந்து கரெக்டாக அதை செய்யறேன்னா அது எனக்கு எங்க தெரிய வரும்னா ஆவரேஜில் தெரிய வரும். ஆவரேஜ் எப்படி இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும்னா ஆவரேஜ் எங்க இருக்கணும், கரெக்டாக டார்கெட்ல இருக்கணும். கிளியர்?
எல்லாம் பீச்சுக்கு பீச்சுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா? நம்ம மேபி பக்கத்துல பீச் இருக்கா உங்க ஊர் பக்கத்துல? மெரினா பீச்சுக்கு எல்லாம் வந்தீங்க இல்ல? பாண்டிச்சேரிக்கு வந்தீங்கன்னா பலூன் எல்லாம் ஷூட் பண்ணுவாங்க, கேம் எல்லாம் பாத்திருக்கீங்களா? பலூனை வந்து ஷூட் பண்ணும்பொழுது பலூன்ல கரெக்டா அந்த ரிங் ரிங்கா வச்சிருப்பாங்க பலூன், அதுல நடுவுல ஒரு பலூன் இருக்கும். நடுவுல ஒரு பலூனை ஷூட் பண்ண, நடுவுல இருக்க பலூனை நீங்க ஷூட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல அந்த கன்னை கரெக்டான பொசிஷன்ல பிடிக்கணும், கரெக்டா இல்லையா? கரெக்டான பொசிஷன்ல பிடிக்கிறீங்களா இல்லையான்றது எதுல தெரியும்னா ஆவரேஜ்ல தெரியும். கன்னையே கோணையா பிடிச்சிட்டு சுட்டா டார்கெட்ல போய் சுடுமா? ஆவரேஜே காட்டி கொடுத்துரும் உங்க ப்ராசஸ்ல வந்து ஒழுங்கான ரிசல்ட் வரப்போதா இல்லையா. ஆவரேஜ் எப்படி இருக்கணும்னா டார்கெட்லயே இருக்கணும் கரெக்டா. டார்கெட்ல இருந்து விலகினாலே நீங்க புரிஞ்சுக்கலாம், நீங்க ப்ராசஸர் ரன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண போற ப்ராடக்ட் எல்லாம் கஸ்டமர் ரிஜெக்ட் பண்ண போறாருன்னு. யூ கெட் த பாயிண்ட்? ப்ராடக்ட்டை தயார் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்றோம், இவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் பண்றோம், ரைட்? ரெண்டாவது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஹெல்ப்ஸ் அஸ் டு ஃபைண்ட் அவுட் வெதர் அவர் ப்ராசஸ் அவுட்புட் ஆர் க்ளோசர் டு த ஆவரேஜ் ஆர் நாட். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்மியா வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? என்னோட ப்ராடக்ட் எல்லாமே ஆவரேஜுக்கு பக்கமா இருக்குன்னு அர்த்தம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஜாஸ்தியா வந்தா என் ப்ராடக்ட் ஆவரேஜ்ல இருந்து விலகி இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன வேணும்? ஆவரேஜுக்கு பக்கமா இருக்கணுமா, ஆவரேஜுக்கு விலகி இருக்கணுமா? அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்மியா இருக்கணும் உங்களுக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்மியாக கம்மியாக உங்க பெல் கர்வ் என்ன ஆகும், அகலமா இருக்கிற பெல் கர்வ் ரொம்ப நேரோவா மாறும், கரெக்டா? அதுதான் ஸ்ப்ரெட்ன்றோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஜாஸ்தியா இருந்தா ஸ்ப்ரெட் ஜாஸ்தியா இருக்கும். ஸ்ப்ரெட் ஜாஸ்தியா இருக்கிறது நல்லது இல்ல. ஸ்ப்ரெட் எங்க ஜாஸ்தியா இருக்கணும்? எங்கேயாவது பஃபட் லஞ்சுக்கோ பஃபட் டின்னருக்கோ போனா அங்க ஸ்ப்ரெட் ஜாஸ்தியா இருந்தா நமக்கு நல்லது. ஆனா வேலை செய்யற இடத்துல ப்ராசஸ்ல எப்படி இருக்கணும் ஸ்ப்ரெட்? கம்மியா, அதுதான். அப்போ ஸ்ப்ரெட் கம்மியா இருக்கா ஜாஸ்தியா இருக்கான்னு பாக்குறது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை குறைக்கணுமா கூட்டணுமா அப்படின்ற இது வந்து பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஆவரேஜ் எங்க இருக்கு? ஆவரேஜ் ரைட்ல இருக்கா லெப்ட்ல இருக்கா? அதை அப்படியே மூவ் பண்ணி டார்கெட் கிட்ட கொண்டு வரணும். எ டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் கால்டு நார்மல் இஃப் த டேட்டா பாயிண்ட்ஸ் ஆர் சிமெட்ரிக்கல் அபவுட் த மீன். அந்த கர்வை பாத்தீங்களா? கர்வை பார்த்துட்டு நீங்க நடுவுல ஆவரேஜுக்கு ரைட்லயும் ஆவரேஜுக்கு லெப்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்திருக்கும் ஷேப். அப்படி இருந்தா அதுக்கு பேர் என்ன? சிமெட்ரிக்கல். இப்ப நம்மளோட முகத்துல கூட பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு கோடு போட்டீங்கன்னா ரைட்ல என்ன பாக்குறீங்களோ அப்படியே லெப்ட்ல பாக்கலாம், கரெக்டா? அப்படி இருந்தா சிமெட்ரிக்கல்னு பேரு. நம்ம பெல் ஷேப் கர்வ் பாத்தீங்கன்னா சிமெட்ரிக்கலா இருக்கும். அந்த நடுவுல வர்ற லைன் தான் ஆவரேஜ், கரெக்டா? இங்க பாருங்க, டேட்டா பாயிண்ட்ஸ் ஆர் சிமெட்ரிக்கல் அபவுட் மீன். மீன் என்ன? ஆவரேஜ். 99.73% ஆஃப் த டேட்டா பாயிண்ட்ஸ் வில் ஸ்டே within 3 sigma limit. கண்ண மூடிட்டு சொல்லலாம், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துருச்சுனாலே கண்ண மூடிட்டு சொல்லலாம், 99.73% of the data will fall within 3 sigma limit. அதாவது கண்ட்ரோல் லிமிட்டுக்கு உள்ள இருக்கும். கண்ட்ரோல் லிமிட்ன்றது என்னது? The extreme output. நீங்க லேண்டிங்ல பாத்தீங்களா, extreme landing. அது மாதிரி கம்பெனில ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்லயே ரொம்ப மோசமான ப்ராடக்ட் 3 sigma distanceல இருக்கும். அப்ப அந்த மோசமான ப்ராடக்டையே நம்ம வந்து நல்ல ப்ராடக்டா மாத்திட்டா பிரச்சனையே கிடையாது ஃபுல்லா, ரைட்? நம்மளோட கண்ட்ரோல் லிமிட்ல வரக்கூடிய ப்ராடக்டையே கஸ்டமரை அக்செப்ட் பண்ற அளவுக்கு வச்சிடணும். பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர்ன்றதே நடக்காது. எ ப்ராசஸ் இஸ் கன்சிடர்டு கேப்பபிள் இஃப் கண்ட்ரோல் லிமிட் ஸ்டே இன்சைட் ஸ்பெசிபிகேஷன் லிமிட். தட்ஸ் ஆல் ஃபார் த டே. ஆனா இன்னும் உங்க கேள்வி ஆன்சர் பண்ணல.